தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்ற இரண்டு பெண்கள் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் 38 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் உட்பட இரண்டு சொகுசு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனிடையே சங்கரன் கோவிலில் இருந்து தப்பிய கள்ளநோட்டு மோசடி கும்பலை கரூர் மாவட்ட போலீசார் மடக்கி பிடித்தனர். இதில் 6 பேர் பிடிபட்ட நிலையில் அவர்களிடம் விசாரணை நடந்து வருகிறது. விருதுநகரில் படக்கடையில் கள்ளநோட்டை மாற்ற முயன்ற பெண் கைது செய்யப்பட்டார். 56 வயதான சுப்புத்தாய் என்பவரிடமிருந்து 50,000 மதிப்புள்ள கள்ளநோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன.